அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவேங்கடம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறோம்னா, நேஸ்ல இருந்து லாபம் மற்றும் நட்டம் இதை பத்தி நம்ம பார்க்கறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி பார்க்கலாம். அதே போல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் பத்தி பார்க்கலாம். இப்ப அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பாருங்க. லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்கவிலை அப்படின்னு சொல்றோம். எப்ப நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னா, எப்ப வந்து நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்கிறோமோ அப்பதான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். இப்ப வாங்குற ரேட்டு தான் நம்ம வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அடக்க விலை வந்து கம்மியா இருக்கும், விற்பனை விலை வந்து அதிகமா இருக்கும். சோ அதிகமா இருக்கிறதுல கம்மியா இருக்கிறத மைனஸ் பண்ணா விற்பனை விலை மைனஸ் வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்றோம். சோ ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எஸ்பி மைனஸ் சிபின்னு சொல்லி ஞாபகம். அடுத்து நட்டம் பாருங்க. நட்டம் அப்படின்னா நம்ம கம்மி ரேட்டுக்கு வித்துருப்போம், ஆனா வாங்கின ரேட் வந்து அதிகமா இருக்கும். சோ அதிகமான ரேட் முன்னாடி போட்டுருங்க. அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அப்படின்னு சொல்றோம். காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அடுத்தது லாபத்துக்கான பர்சன்டேஜ். இப்ப நம்ம வந்து லாபம் கிடைக்குது, அந்த பர்சன்டேஜ் எப்படி கலெக்ட் பண்றதுன்னா, லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்ப நமக்கு அடக்க விலைன்றது காஸ்ட் பிரைஸ் சொல்றோம். இங்க வந்து விற்பனை விலை போடக்கூடாது, நம்ம வந்து காஸ்ட் பிரைஸ் தான் போடணும், அடக்க விலை தான் போடணும். சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. சேம் திங்கிங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இந்த அடக்க விலைக்கும் வாங்கிய விலைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அடக்க விலைன்றது என்னன்னா ஒண்ணு இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் இருக்குது, ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்குறோம். 20,000 ரூபாய்க்கு வாங்கி அடுத்தது நம்ம மேற்படி செலவு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்றோம். இதை ரெண்டையும் ஆட் பண்றதுதான் நம்ம வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வாங்கின ரேட்ல வந்து நம்ம விற்பனை விலை அடுத்து வந்து வித்துட்டே நம்ம வந்து லாப நட்டம் கால்குலேட் பண்றப்போ நம்ம மேற்படி ஒரு செலவு செஞ்சோம்ல, இதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். சோ அதனாலதான் அடக்க விலைன்றது எப்படி சொல்றோம்னா, நம்ம வந்து வாங்கிய விலை வந்து கூட மேற்படி செலவு செய்யறோம். சப்போஸ் நம்ம மேற்படி செலவு செய்யல அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை வாங்கி மேற்படி செலவு செய்யாம அப்படியே வித்துட்டு அப்படின்னா அடக்க விலையும் வாங்கிய விலையும் ரெண்டுமே வந்து ஒன்னாதா இருக்கும். சப்போஸ் ஒரு பொருளை வாங்கி மேல எக்ஸ்ட்ரா செலவு செய்யற அப்படின்னா, நம்ம அடக்க விலை கால்குலேட் பண்றப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். லாபம் வந்து கால்குலேட் பண்றப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, விற்பனை விலையில இருந்து அடக்க விலை மைனஸ் பண்ணனா, விற்பனை விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அடக்க விலை வந்து மைனஸ் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து லாபம் கிடைச்சிடும். ஸோ அடக்க விலைன்றது பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை கூட நம்ம வந்து மேற்படி செலவு ஆட் பண்ணிக்கிறோம். மேற்படி செலவுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு அந்த வாங்கிய விலை அடக்க விலை ஒன்று தான் இருக்கும். அடுத்தது தள்ளுபடி பாருங்க. தள்ளுபடினா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே வந்து நம்ம ஒரு ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், அதான் நம்ம வந்து லேபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணி விற்கிறோமோ அதுதான் நம்ம வந்து தள்ளுபடின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, யாரும் வந்து வாங்குறதே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 80 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்றீங்க. அப்போ அப்போ 80 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா விற்பனை விலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் வந்து 100 ரூபாய். அப்போ தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னா நம்ம வந்து 20 ரூபாய், 100 ரூபா 100 ல இருந்து 80 கழிச்சிருங்க, 20 ரூபாய் கிடைக்குங்களா, இதுதான் நம்ம தள்ளுபடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்றில் ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், லேபிள் போட்டு வைக்கிறோம் லேபிள் ப்ரைஸு, அதை வந்து விற்காதனால நம்ம என்ன பண்ணால் தள்ளுபடி பண்ணிடுறோம். எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறோமோ தள்ளுபடி விற்கிறோமோ அப்போ விற்பனை விலை மைனஸ் பண்ணிங்கன்னா அப்போ மீதி இருக்கிறத நம்ம வந்து தள்ளுபடி கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ தள்ளுபடிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை அப்படின்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 25 கிலோ எடையுள்ள கோதுமை பை ஒன்று ₹1,550 விற்பனை செய்யப்பட்டு ₹150 லாபம் பெறப்படுகிறது எனில் அடக்க விலையை காண்க. 25 கிலோ எடையுள்ள கோதுமை பை சொல்றோம், அது எவ்வளவு ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விற்பனை செய்யறாங்கன்னா 1,550க்கு வந்து விற்கிறாங்க. நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குன்னா 150 ரூபாய் லாபம் கிடைக்குது. லாபம் அப்படின்ற கான்செப்ட் வந்ததுனால நீ என்ன பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பயன்படுத்துங்க. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை அப்படின்னு இங்க நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரியும் 1,550, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 150. அது அப்படியே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 150 ஈக்குவல் டு நமக்கு வந்து விற்பனை விலைகள் அப்படின்னா 1,550 மைனஸ் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். மைனஸ் இருக்கிற அடக்க விலைக்கு இந்த பக்கம் போடுங்க, அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடுதுங்களா. 1,550 மைனஸ் இந்த 150க்கு அந்த பக்கம் போடுங்க, மைனஸ் ஆகிடும். அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ₹1,400. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸு. நான் ஒன்றும் இல்லை, இப்போ லாபம் இருக்கிறதுனால நம்ம வந்து லாபத்துக்கான, இப்போ இங்கே நமக்கு லாபம் இருக்குதுனால லாபத்துக்கான ஃபார்முலா பயன்படுத்துங்க. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை இது அப்படியே ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடக்க விலைக்கு இந்த பக்கம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த 150க்கு அந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். நம்ம வந்து 1,400 ரூபாய் காஸ்ட் பிரைஸு. அடுத்தது ஒரு பல வணிகர் 1 டசன் ஆப்பிள்களை ₹84க்கு வாங்குறாரு. அடுத்தது அதில் 2 ஆப்பிள்கள் வந்து அழுகிடுது. அழுகின பின்னாடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹16 லாபம் கிடைக்க வேண்டும்னே ஒரு ஆப்பிளின் விற்பனை விலையை காண்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 டசன் ஆப்பிள் அப்படின்னா 12 ஆப்பிள், 12 ஆப்பிளை வந்து ₹84க்கு வாங்குறாரு. 2 ஆப்பிள் வந்து அழுகிடுச்சு, ஸோ அது வேஸ்ட் ஆகிடுச்சா. இப்போ அவர்கிட்ட அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 ஆப்பிள் மட்டும்தான் இருக்கும், அது மட்டும்தான் அவர் வந்து சேல் பண்ண முடியும். இந்த 10 ஆப்பிளை சேல் பண்ணி அவர் வந்து எவ்வளோ லாபம் பார்க்கணும் அப்படின்னா 16 ரூபாய் லாபம் பார்க்கணும். ஏற்கனவே 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரா, 16 ரூபாய் அவருக்கு லாபம் தேவைப்படுதுங்களா.
அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ விற்கணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்கணும். இது உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து 12 ஆப்பிள் 84 ரூபாய்க்கு வாங்குறாரு, 2 ஆப்பிள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, அப்போ பேலன்ஸ் தானே 10 ஆப்பிள் இருக்குது. அவருக்கு வந்து 16 ரூபாய் லாபம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். 84 ரூபாய் வாங்குறாரு, 16 ரூபாய் லாபம் வேணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ விற்றாகணும்? 100 ரூபாய்க்கு விற்றாகணும். அப்போது 1 ஆப்பிளோட விற்பனை விலை பாருங்க, 1 ஆப்பிளோட விற்பனை விலை அப்படின்னா அவர் மொத்தம் வந்து 100 ரூபாய்க்கு விற்கணும். எத்தனை ஆப்பிள் நம்மகிட்ட இருக்குது? 10 ஆப்பிள் இருக்குதுங்களா? இது அப்படியே வகுத்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோனா ரூபாய் 10 அப்படின்னு வந்துடும். அப்போ 1 ஆப்பிள் வந்து எவ்வளோ விற்கணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு விற்கணும். இன்னும் 84 ரூபாய்க்கு வாங்குறாரு, 2 ஆப்பிள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, 10 ஆப்பிள் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 16 ரூபாய் லாபம் வரணும் அப்படின்னா ஏற்கனவே 84 கூட ஒரு 16 கூட 100 ரூபாய் வந்துடுது. 100 ரூபாய்க்கு அவர் வந்து விற்றாகணும். அப்போ 1 ஆப்பிள் அப்படின்னா நமக்கு வந்து 10 ஆப்பிளோட வகுத்துருங்க, அப்போ 1 ஆப்பிளோட ரேட் கிடைச்சிடும், அப்போ 10 ரூபாய். அப்போ 1 ஆப்பிள் வந்து அவர் எவ்வளோ விற்கணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு சேல் பண்ணணும். அடுத்த ஸ்தம் பாருங்க, இப்போ நமக்கு விற்பனை விலை வந்து 350 ரூபா கொடுத்துறாங்க, தள்ளுபடி வந்து 50 ரூபா கொடுத்துறாங்க, லாபம் வந்து 100 ரூபாய் கொடுத்துறாங்க. ஏன்னால் அடக்க விலை மற்றும் குறித்த விலை காங்க. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா அடக்க விலை ஒன்று கேட்குறாங்க, குறித்த விலை ஒன்று கேட்குறாங்க. சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து லாபம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குதுன்னா லாபத்துக்கான ஃபார்முலா பயன்படுத்துங்க. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை, இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க லாபம் வந்து இவ்வளோ 100 ரூபா, விற்பனை விலை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 350, மைனஸ் அடக்க விலை தெரியாது. இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். முன்ன மாதிரி தான் இந்த அடக்க விலைத்துக்கு இந்த பக்கம் போடுங்க, அடக்க விலை வந்து ப்ளஸ் ஆகிடும், 350 ப்ளஸ் இருக்கிற 100 ரூபாய்க்கு அந்த பக்கம் போட்டிங்கன்னா மைனஸ் ஆகிடுது. அப்போ அடக்க விலை அப்படின்னா 250. ஸோ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் விலை அப்படின்னா 250 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது தள்ளுபடிக்கான ஃபார்முலா. இப்போ ரெண்டாவது என்ன கேட்குறேன்னா குறித்த விலை. குறித்த விலை என்ற கான்செப்ட் எங்கே வரும்னா தள்ளுபடியை வரப்போ தான் நமக்கு வந்து குறித்த விலை அப்படின்னு ஒன்று வரும். ஸோ குறித்த விலை தள்ளுபடிக்கான கான்செப்ட் பயன்படுத்துங்க. தள்ளுபடிக்கு வந்து குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, நம்ம எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதில் வந்து எவ்வளோ சேல் பண்ணுறோமோ அதை மைனஸ் பண்ணுறோம்னா நமக்கு தள்ளுபடி கிடைச்சிடும். இப்போது நமக்கு வந்து குறித்த விலை இங்கே வச்சுக்கோங்க, மைனஸில் இருக்கிற விற்பனை விலை தூக்கி இந்த பக்கம் போடுங்க, அப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ தள்ளுபடி கூட விற்பனை விலை வந்து ப்ளஸ் ஆகிடுதுங்களா? சரி ஓகே. அடுத்தது இப்போ நம்ம லேபிள் ப்ரைஸ் ஈக்குவல் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அவங்க குறித்த விலை கேட்குறாங்க, நம்ம குறித்த விலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அவங்க எவ்வளோ கொடுத்துறாங்க பாருங்க, 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்களா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 350 கொடுத்துறாங்களா, அப்படியே தூக்கி போடுங்க. 50 ப்ளஸ்ஸு 350 இரண்டு எடுத்தோம்னா 2 பை 400. இதை வந்து பார்த்தீங்கன்னா குறித்த விலை, லேபிள் ப்ரைஸ் வந்து 400 ரூபா. அடுத்தது அடுத்த சம்பருங்க, மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பளிப்பு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 1500 வாங்குகிறார். அப்பொருளை வந்து விற்பனை செய்யும்போது 150 ரூபாய் லாபம் பெற விரும்பி 1800 என குறிக்கிறார். அவர் தனது வாடிக்கையாளர் எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, 1500 அவர் வந்து வாங்குறாரு. அவர் வந்து விற்பனை செய்யும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாபம் வேணும் அப்படின்னு 150 ரூபா லாபம் வேணும். ஆனால் அவர் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் பண்ணுறாரு அப்படின்னா 1800 ரூபாய் லேபிள் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ தள்ளுபடி தரணும் இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லை, 1500 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபா லாபத்தை விற்கணும் அப்படின்னா 1500 ப்ளஸ்ஸு 150 அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1650 விற்றா போதும். ஆனால் அவர் வந்து எவ்வளோ லேபிள் பண்ணுறாருன்னா 1800 ரூபான்னு லேபிள் பண்ணுறாரு. அப்போது அதில் ஒரு 1650 மைனஸ் பண்ணுங்க, 150 ரூபா. இப்போ நமக்கு என்ன வரும்னா தள்ளுபடி பாருங்க, தள்ளுபடி வந்து 150 ரூபாய். அப்போ அவர் வந்து எவ்வளோ தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னா 150 ரூபா தள்ளுபடி கொடுக்கலாம். நம்ம இப்போ சிம்பிளாக போடலாம், 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 150 ரூபா அவருக்கு லாபம் வேணும். அப்போ அவர் எவ்வளோக்கு சேல் பண்ணோம் அப்படின்னா 1650 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். ஆனால் அந்த பொருள் மேலே அவர் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாருன்னா 1800 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். 1650 ரூபாய்க்கு அவர் சேல் பண்ணால் போதும். அப்போ எவ்வளோ தள்ளுபடி கொடுக்கலன்னா 150 ரூபா தள்ளுபடி கொடுக்கலாம். இது நம்ம டைரெக்டாக இப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பாருங்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா ஃபார்முலா படி பார்க்கலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா தள்ளுபடி, தள்ளுபடி தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. தள்ளுபடி நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம், குறித்த விலை மைனஸு விற்பனை விலை அப்படின்னு பார்த்துருப்போம். லேபிள் ப்ரைஸில் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு குறித்த விலை வந்து நம்ம தெரியும் எவ்வளோன்னா 1800 அப்படின்னு, விற்பனை விலை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது லாபத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மைனஸு அடக்க விலை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, லாபம் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க, 150 ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை வந்து 1500. பொருளோட ரேட் வந்து 1500. இதை தூக்கி அப்படியே இந்த பக்கம் போடுங்க, விற்பனை விலை தூக்கி இந்த பக்கம் போட்டிங்கன்னா 150 ப்ளஸ் 1500.
அப்போ விற்பனை விலை நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1650 கிடைக்குதுங்களா. இப்போ ஃபார்முலா படி பார்க்குறோம், இது அப்படியே தூக்கி விற்பனை விலை வந்து இங்கே போட்டுக்கோங்க 1650 மைனஸ் பண்ணால் ரூபாய் 150. அப்போ அவர் எவ்வளோ வந்து தள்ளுபடி கொடுக்கலன்னா 150 ரூபா தள்ளுபடி கொடுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே வந்து வாய்க்கணுக்காகவே போட்டுடலாம். 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு, 150 ரூபா லாபம் வேணும். அப்போ 1650 ரூபாய்க்கு விற்ற போதும். ஆனால் ஒரு 1800 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, 150 ரூபா தள்ளுபடி கொடுக்கலாம். ஸோ தள்ளுபடி 150 ரூபா சொல்லிடலாம். ஃபார்முலா படி பண்ணால் ஒன்றும் இல்லை, இந்த தள்ளுபடி அப்படின்ற குறித்த தள்ளுபடிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. குறித்த விலை நமக்கு தெரியும் 1800, விற்பனை விலை நமக்கு தெரியாது. இப்போ லாபம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால லாபத்துக்கான ஃபார்முலா பயன்படுத்துங்க. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை, இதில் லாபம் போட்டுக்கோங்க, விற்பனை விலை தெரியாது, அடக்க விலை போட்டுக்கோங்க. இது அப்படியே இந்த பக்கம் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ விற்பனை வந்து 1650 அப்படின்னு வந்துருக்குங்களா, இது அப்படியே தூங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தள்ளுபடி வந்து 150 ரூபா வந்துடும். அடுத்த பாருங்க, இப்போ ஒரு கடைக்காரர் வந்து நாட்களை ரூபாய் 325க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறாருனே லாப சதவீதம் காண்க. இப்போ ஒன்றும் இல்லை, இது நம்ம இது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 325. அடுத்து அவர் என்ன சொல்லுன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 350. ஸோ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணுங்கள், எஸ்பி மைனஸ் சிபி. அப்போ 350 மைனஸ் 325 அப்படின்னா ரூபாய் 25 அப்படின்னு வந்துருதுங்களா. இப்போ அந்த ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம், லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ லாபம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 25 ரூபாய். அடக்க விலைந்து 325 ரூபாய் இன்ட்டு 100. இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணலாம், ஒவ்வொரு 325 325 13 25 இருக்கும். ஸோ என்ன 100 டிவைடட் பை 13 பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துருச்சுங்களா. இப்போ 100 வந்து 13 வகுத்துறோம், இது பாருங்க 100, இதை நம்ம என்ன பண்ணோம்னா 13 வகுத்துறோம். 7 போட்டிங்கன்னா 7 3 21 மீதி ஒரு 2, 7 1 7 2 9 91 மீதி எவ்வளோ வரும் அப்படின்னா 9 இருக்குதுங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு பின்னமாக மாத்திரம் அப்படின்னா இந்த ஈவை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுவாங்க 7, இங்கே மீதியை தூக்கி போட்டுவங்க 9, இங்கே வந்து வகுக்கிற நம்பர் எடுத்து போட்டுவாங்க 13%. 100 பை 13% போட்டாலும் சரி, அப்படி இல்லை 7 9 7 9 பை 13% அப்படின்னு போட்டாலும் சரி, இது வந்து தகா பின்னமாக இருக்குது, இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிருக்கிறோம், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, ஒரு சட்டை ரூபாய் 110 வாங்கப்பட்டு ரூபாய் 90 விற்கப்படுகிறது நட்ட சதவீதம் காண்க. இப்போ நமக்கு எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 110, அடுத்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 90. அதிகமான ரேட்டுக்கு வாங்கி கம்மியான ரேட்டுக்கு வாங்க கண்டிப்பாக நமக்கு அந்த லாஸ் தான். லாஸ்க்கு அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் எஸ்பின்னு பார்த்துருப்போம், 110 மைனஸ் 90. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 20 ரூபாய் வரும். இதுக்கு நம்ம வந்து காலை இது வந்து பர்சன்டேஜ் காலை பண்ணுறோம், லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாஸ் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, லாஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 20, சிபி எவ்வளோ அப்படின்னா 110 இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க, 20 10 இருக்குன்னா 200, கீழே என்ன இருக்குது அப்படின்னா 11 இருக்கும், பர்சன்டேஜ் போட்டுவங்க. இப்போ 200 நம்ம என்ன பண்ணுறோம், 11 வகுத்துடணும் பாருங்க, இங்கே வரோம் பாருங்கள், 200 இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11 வகுத்துருங்க. 20 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 11 11 மீது 9 இருக்கு, 0 போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 வந்து எத்தனை 11 இருக்கும், 8 11 88, மீதி எவ்வளோ 2 இருக்குதுங்களா. ஸோ இதை வந்து இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகாபெண்ணமாக இருக்குது, இதை நம்ம வந்து கலப்பெண்ணம் மாத்துறேன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்து போட்டோங்க, கோஷன்ட் பார்த்தீங்கன்னா 18, ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னா 2 பை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வகுக்கிற நம்பர் என்ன அப்படின்னா 11% அப்படின்னு சொல்கிறோம். 200 பை 11% சரி, 18 2 பை 11% அப்படின்னாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.